வணக்கம், நான் உங்கள் விஜயபாஸ்கர். பகடை செய்திகளுக்காக இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு, அரசு பரபரப்பு முடிவு. வழிப்பறி கொள்ளையினை விட மோசமான மோடி அரசு. தடுப்பூசி மூலம் நடக்கும் வணிக வேட்டையை விட மோசமான கொள்ளை செயல் இருக்க முடியுமா? சாவின் விளம்பில் இருக்கும் தம் மக்களை காக்க மருந்து ஒன்றிற்கு மாநிலங்கள் ₹400 தர வேண்டும். தனியார் கம்பெனி லாபத்திற்காக வழிப்பறி கொள்ளையினை விட மிக மோசமாக நடந்து கொள்கிறது மோடி அரசு என மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி கூறியுள்ளார். தமிழக அரசு விளக்கமளிக்க உத்தரவு. தமிழக அரசுக்கு தெரியாமல் தமிழகத்திலிருந்து ஆந்திரா தெலுங்கானாவுக்கு 45 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று மதியம் விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிக்கு வர வேண்டாம். பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு இன்றுடன் முடிகிறது. இந்நிலையில் பிளஸ் டூ மாணவர்கள் யாரும் இனி பள்ளிக்கு வர வேண்டாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஆல் டிக்கெட் பெற்று பொதுத் தேர்வுக்கு நேரடியாக வந்தால் போதும், அதுவரை வீட்டிலிருந்தே தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆக்சிஜன் தேவை குறித்து கணிப்பு. வரும் 25ஆம் தேதி மகாராஷ்டிராவில் 1750 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவைப்படும் என்றும், 1587 மெட்ரிக் டன் மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. குஜராத்தில் 1050 மெட்ரிக் டன் தேவைப்படும் என்றும், 50 மெட்ரிக் டன் பற்றாக்குறை வரும் 30ஆம் தேதி மகாராஷ்டிராவில் 413, குஜராத்தில் 300, உத்தரப்பிரதேசத்தில் 120, டெல்லியில் 96 மெட்ரிக் டன்னும் பற்றாக்குறை ஏற்படும் என கணித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 5000. கொரோனா பரவலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு, உடை, குடிநீர், மருந்து, இருப்பிடம் ஆகியவற்றுடன் மாத உதவித்தொகை 5000 வழங்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. இவற்றை கண்காணிக்க டெல்லி உள்துறையின் முதன்மைச் செயலாளர் பூபேந்தர் சிங் பல்லாலின் தலைமையில் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. April 20 முதல் டெல்லி அரசு இந்த உதவிகளை செய்ய தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு 785 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவை. மாநிலங்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு குறித்து மத்திய அரசு கணித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி 320 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவைப்படும் எனவும், அது கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளது. வரும் 30ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு 465 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவைப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகள். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமை செயலகத்தில் IAS IPS அதிகாரிகளுடனும் 11 ஒருங்கிணைப்பு குழுக்களுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளனர். இதனால் தமிழகத்தில் புதிய சில கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவை கலாய்த்த மகுவா. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நாட்களில் உங்களின் ட்வீட்களை இந்தியை தவிர்த்து பெங்காலி அல்லது ஆங்கிலத்தில் பதிவிடுங்கள். ஒருவேளை அப்போது மக்கள் உங்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ள சிறந்த வாய்ப்பாக அமையலாம். இது உங்களுக்கு என்னுடைய சின்ன டிப்ஸ் என அமித்ஷா இந்தியில் பதிவிட்டதை கலாய்த்து திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மொய்த்ரா பதிவிட்டுள்ளார். சென்னையில் இறைச்சி விற்க தடை. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 25ஆம் தேதி சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து ஆடு, மாடு மற்றும் இதர இறைச்சி விற்பனைக்கு அரசு உத்தரவின்படி தடை விதிக்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். எனவே அரசு உத்தரவை செயல்படுத்த வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கற்றல் இடைவெளியை சரி செய்ய 2-9 வகுப்பு மாணவர்களுக்கு இணைப்பு பாட பயிற்சி கட்டகமும், 1-9 வகுப்புகளுக்கு பயிற்சி புத்தகமும் உருவாக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் April 22 முதல் May 10 வரை கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட உள்ளது. ஒரு வகுப்பிற்கு தினசரி 2 காணொளிகள் வீதம் 2 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் ஸ்டாலின். திமுக தலைவர் MK.ஸ்டாலின் காவிரி மருத்துவமனையில் இன்று கொரோனா தடுப்பிற்கான 2வது டோஸ் தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்டார். இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக போட்டுக் கொள்ளவும், வேறு உடல் பாதிப்பு உள்ளவர்கள் எனில் தங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்துவிட்டு தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவும், நம்மையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்போம் என கூறியுள்ளார்.